கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் பகுதி கழகம் சார்பாக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் தயாலிங்கம் தலைமையிலும் பகுதி செயலாளர்கள் வல்லரசு துறை சின்னதுறை ஆகியோர் முன்னிலையிலும் துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இரண்டாம் கேட் ரயில் நிலையம் அருகே பகுதி செயலாளர் நாராயணசாமி மகளிரணி மாலத்தி முன்னிலையில் முதியவர்களுக்கு வேட்டி சேலை அரிசி ஆகியவை வழங்கப்பட்டது. அதேபோல் கந்தசாமிபுரத்தில் மாவட்ட இளைஞரணி செல்வம் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேப்டன் விஜயகாந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் மாப்பிள்ளையூரணியில் மாவட்ட துணைச் செயலர் முன்னிலையில் கழகக்கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து திரேஸ்புரத்தில் மாவட்ட மீனவரணி செயலர் முனியசாமி முன்னிலையில் கழகக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. கருங்குளம் ஒன்றிய செயலர் சண்முகம் முன்னிலையில் தெய்வ செயல்புறத்தில் கழகக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதேபோல் 60வது வட்ட செயலர் தமிழ் செல்வன் முன்னிலையில் சுனாமி நகர் பகுதியில் கேப்டன் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ராமச்சந்திரன் நாகசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இறுதியாக முத்தையாபுரம் பகுதியில் அரசமுத்து முன்னிலையில் உணவுற்ற நபருக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட பொருளாளர் விஜயன், ஸ்டீபன், தோப்பு பரமசிவம், முல்லை கண்ணன், கட்டபொம்ம நகர் அரசமுத்து, ராஜபொம்மு, அலெக்சாண்டர், சம்சுதீன் மற்றும் தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர்.